இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் டுவெல் சாப்டர் ஆன குலநிசம் அந்த கண்ட்ரி சைடோட பார்ட் சிக்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இதுதான் இந்த சாப்டரோட ஃபைனல் பார்ட்டும் கூட இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து பாம்பேயில் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு ரயோட் வந்து நடக்கும் அதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எயிட்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனோட காட்டனோட இம்போர்ட்ஸில் நாலில் மூணு பங்கு வந்து அமெரிக்காவில் அமெரிக்காவிலேருந்து தான் வந்து வந்துட்டு இருந்தது பட் அங்கேருந்து பிரிட்டன் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்களே காட்டன் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் பயத்தோடையே இருந்தாங்க ஏன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவை மட்டுமே வந்து நம்பி ஒரு ஒருவேளை அமெரிக்காலேருந்து நமக்கு வந்து சப்ளை கிடைக்கலனா நம்ம இந்த காட்டன் சோஸ்க்கு வந்து எங்கே போகிறது அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை வந்து நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க அதனால எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்து காட்டன் சப்ளை அசோசியேஷன் அப்படின்றத வந்து பிரிட்டனில் ஃபார்ம் பண்ணுறாங்க அதே மாதிரி எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து மேன்செஸ்டர் காட்டன் கம்பெனி அப்படின்றதையும் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இதோட அப்ஜெக்டிவ் எய்ம் என்ன அப்படின்னா உலகத்தில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து காட்டன் விளைவுறதுக்கான தகுதி இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து காட்டன் உற்பத்தியை வந்து என்கரேஜ் பண்ணணும் எல்லா இடத்துலையும் வந்து அந்த காட்டன் உற்பத்தி அப்படின்றத வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சாங்க அதே மாதிரி இந்தியா வந்து இந்த காட்டன் உற்பத்திக்கு வந்து ஒரு கரெக்டான வந்து லேண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய லான்சஸியருக்கு வந்து இந்த காட்டன் வந்து கரெக்டாக இருக்கும் லான்சஸ்யர் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரிட்டனில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த கேஷியர் அப்படின்றது அந்த இடத்துக்கு வந்து இந்த காட்டன் சப்ளை பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அமெரிக்கா அமெரிக்காவுக்கான ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க ஏன் அப்படின்னா இந்தியாவில் சூட்டபிளான சாயில் வந்து இருந்தது சூட்டபிளான வந்து கிளைமேட் வந்து இருந்துச்சு அதே மாதிரி சீப் லேபர்ஸும் வந்து இந்தியாவில் தான் வந்து கிடைச்சாங்க அதனால இங்கே விளையக்கூடிய காட்டன் வந்து பிரிட்டனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க அவங்க நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே அவங்க பயந்த மாதிரியே வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் சிவில் வார் அப்படின்றது வந்து வருது அதனால அங்கேருந்து இருந்து வரக்கூடிய காட்டன் அப்படின்றது வந்து பிரிட்டனுக்கு வந்து கம்மியாக ஆரம்பிக்குது எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் பேலன்ஸ் வந்து வந்துட்டு இருந்த இடத்துல வந்து அதாவது எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல வந்து பிரிட்டனுக்கு அமெரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் பேலன்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல பார்த்திங்க அப்படின்னா இது வெறும் ஐம்பத்தஞ்சு பேலன்ஸாக வந்து குறஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த காட்டன் வந்து அமெரிக்காலேருந்து வர்றது வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக வந்து மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து இந்த காட்டன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் காட்டன் எக்ஸ்போர்ட்டை வந்து பிரிட்டனுக்கு வந்து அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைக்க இது பண்ணுறாங்க ஸோ அங்கே பாம்பேல பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டன் மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க வந்து அந்த காட்டன் டிஸ்ட்ரிக் வந்து நேராகவே வந்து போகிறாங்க காட்டன் கல்டிவேஷனுக்கு வந்து நிறைய வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து காட்டன் கல்டிவேட் பண்ணுங்கள் நிறைய லாபம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து விவசாயிகளை வந்து நிறைய வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து மற்ற க்ராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணாமல் காட்டனை வந்து கல்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க இது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த மர்ச்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மணி லெண்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அமௌண்ட் தராங்க நீங்கள் எதுக்காக இந்த அமௌண்ட் தராங்க அப்படின்னா அப்போ அந்த மணி லெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து நிறைய வந்து கடன் வந்து கொடுப்பாங்க அதனால இந்த பாம்பே மர்ச்சன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷாலுக்கார் சொல்லப்படுற அந்த மணி லெண்டர்ஸ்க்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அந்த மணி லெண்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காட்டன் உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து நிறைய வந்து லோன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் வந்து காட்டனை வந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நூறுரூபா அட்வான்ஸாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து லாங் டேர்ம் லோனாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து அந்த லோன்ஸ் வந்து அந்த காட்டன் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சிக்ஸ்டியிலேருந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக வந்து இந்தியாவில் வந்து வளர ஆரம்பிச்சிருது கிட்டத்தட்ட எயிட்டீன் சிக்ஸ்டி டூலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த காட்டன் வந்து பிரிட்டனுக்கு போகிறதுல இந்தியா தான் வந்து அந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் காட்டனையும் வந்து அனுப்புகிற அளவுக்கு வந்து ஒரு மேஜர் கல்டிவேட்டராக வந்து இந்தியா வந்து மாறிட்டாங்க இல்லைன்னா மேஜர் எக்ஸ்போர்ட்டராக வந்து மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் என்னதான் இந்த மாதிரி வந்து காட்டன் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியாவில் வந்து வளர்ந்துட்டு இருந்தாலும் ரிச் பேசன்ஸ் மட்டும்தான் வந்து கெயின் ஆகிட்டு இருந்தாங்க இப்போயும் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து கடனில் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க அதுக்கான ரீசன்ஸும் வந்து நிறைய இருக்குது ஏன்னா வந்து அந்த டெப்த்து அதாவது அந்த கடன்றது அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால அவங்களால அந்த கடன் அப்படின்ற சுமையிலேருந்து வந்து வெளில வர முடியாமல் போயிட்டே இருந்துச்சு இன்னும் சொல்ல பண்ணுங்க இந்த காட்டன் பூம் அப்படின்றது வந்து ஒரு பர்மனெண்ட்டான இந்தியாவுக்கு ஒரு பெர்மனண்டான வளர்ச்சியாகவே வந்து அப்போ இருந்தவங்களாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போலாம் வந்து அமெரிக்கால தானே வந்து அந்த காட்டன் உற்பத்தின்றது வரும் ஸோ அங்கே வந்து வார் நடந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்தியா ஸ்டாண்டர்ட் ஆகி வாங்கி இந்தியாவில இருந்து இனிமே வந்து பெர்மனண்டா வந்து அந்த பிரிட்டனுக்கு வந்து நம்ம அந்த காட்டன் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க எயிட்டீன் பாம்பே சந்த கசிடி அப்படின்ற ஒரு எடிட்டர் வந்து இந்தியா வந்து இந்த அமெரிக்காவுக்கான ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பிரிட்டனுக்கு மாறதை வந்து யாரால வந்து தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஸ்டின் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு அந்த அளவுக்கு இந்த காட்டன் அப்படின்றது வந்து டிமாண்ட்ல இருந்தது இந்தியா வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க பட் இந்த ட்ரீம் அப்படின்றது வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா அமெரிக்கன் சிவில் வார் வந்து முடிஞ்சிடுது அதுக்கப்புறமா மறுபடியும் அமெரிக்கா வந்து பிரிட்டனுக்கு வந்து அந்த காட்டன் வந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவோட காட்டன் ஏற்றுமதி அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்குது இப்போது அந்த எக்ஸ்போர்ட் இருக்காங்களே அந்த மர்ச்சன்ட்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து அந்த மர்ச்சன்ட்ஸும் சரி அந்த மணி லெண்டர்ஸும் சரி இதுக்கப்புறம் அந்த விவசாயிகளுக்கு வந்து கடன் கொடுக்குறது அப்படின்றத வந்து நிறுத்திடுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டனோட உற்பத்தி அந்த காட்டனோட எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து நிறைய இருந்ததுனால அவங்க எப்படியும் வந்து அந்த கடனை திருப்பி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நிறைய பணம் அப்படின்ற மாதிரி வருன்னு நம்பிட்டு இருந்தாங்க இப்போ அந்த காட்டனோட டிமாண்ட் வந்து இங்கே குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே உங்களுக்கு கடன் கொடுத்தா அதை திருப்பி வாங்குறது நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடன் கொடுக்கறத வந்து நிப்பாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இது வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனையும் வந்து அந்த விவசாயிகளுக்கு வருது என்னன்னா எயிட்டீன் டுவெண்ட்டீஸ் அண்ட் எயிட்டீன் தேர்ட்டிஸில் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த பாம்பேல வந்து அந்த ரெவென்யூ செட்டில்மெண்ட் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதை வந்து ஒன் ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து எயிட்டீன் டுவெண்ட்டீஸில் வந்து போட்டது இப்போ வந்து காட்டனோட எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாயிடுச்சு அதனால வந்து இந்த ரெவன்யூ வந்து செட்டில்மெண்ட் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அந்த ரெவன்யூ டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ரெவன்யூ டிமாண்டை கொடுக்கணுன்னா அவங்க இன்னும் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணணும் இப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து லோன் வாங்கணும் இல்லையா பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மணி லெண்டர்ஸ் வந்து அந்த பெசன்ஸுக்கு வந்து அந்த லோனை வந்து தர மாட்டுறாங்க மறுத்துடுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பழைய லோனையும் வந்து சீக்கிரமாக வந்து கேட்டு வந்து ரொம்ப வந்து தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால் வந்து அந்த விவசாயிகள் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து பிரச்சனையில் தான் அதாவது அவங்களால அவங்களோட நார்மல் வாழ்க்கையை வந்து லீட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவங்களோட நார்மல் லைஃப்பை வந்து சர்வே பண்ணுறதுக்கு கூட வந்து மணி லெண்டர்ஸ் கிட்ட வந்து மணி வாங்குற அளவுக்கு வந்து அவங்க வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்ட மணி லேண்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய நார்ஸை வந்து வயலேட் பண்ணுறாங்க அதாவது வந்து அப்போ பிரிட்டன் பீரியட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடன் வாங்குறாங்கன்னா அதுக்குன்னு சில நார்ம்ஸ் வந்து இருந்தது உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வாங்குறாங்கன்னா ஒரு நூறுரூபா கடன் வாங்குறாங்கன்னா அதுக்கான வட்டி வந்து நூறுரூபாக்குள்ளே தான் இருக்கணும் ஆனால் இந்த மணி லேண்டர்ஸ் வந்து இந்த சாக்கை வந்து பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை விட வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து அதிகமாக வந்து வா வாங்க ஆரம்பிக்கிறாங்க டெக்கன் ட்ரை அவுட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க அவங்க அந்த விசாரிச்சுட்டு அவங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு மணி லேண்டர்ஸ் வந்து நூறுரூபா வந்து கடன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து விவசாயிகள்கிட்ட வந்து ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க வெறும் நூறுரூபா கடன் வாங்கினதுக்கு வட்டி மட்டுமே வந்து ரூபாய் வரைக்கும் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அளவுக்கு வந்து அந்த மணி லேண்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து அந்த நார்ம்ஸை வந்து மீறி இருக்காங்க நிறைய வந்து இன்ஜஸ்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லாவை வந்து பாஸ் பண்ணுறாங்க அதாவது அந்த லா படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து மணி லேண்டர் கிட்ட ஒரு விவசாய கடன் வாங்கினார்னா அது வெறும் மூணு வருஷத்துக்கு மட்டும் தான் வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த வட்டி அப்படின்றது வந்து ஓரளவுக்கு மேலே போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த லாவை வந்து பாஸ் பண்ணுறாங்க பட் மணி லேண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கும் அந்த விவசாயிகளை வந்து புதுசு புதுசாக அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ண வைக்கிறாங்க இப்போ வந்து ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு அவரால் அந்த மூணு வருஷத்துக்குள்ள கட்ட முடியலன்னா மறுபடியும் ஒரு பாண்டை வந்து சைன் பண்ண வைக்கிறாங்க அந்த பாண்டில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் கடன் வாங்கியிருப்பாங்களே அது அதோட வட்டியை வந்து இப்போதைக்கு ஒரு புது பிரின்சிபல் அமௌண்ட்டாக போட்டு புதுசாக கடன் வாங்குற மாதிரி அதுக்கான வட்டி போடுற மாதிரி வந்து பாண்டை வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரி சைன் வாங்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு அந்த பாண்டில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து படித்து பார்க்க தெரியாது வெறும் கைநாட்டு மட்டும் வந்து விடிச்சுட்டு போயிடுவாங்க ஏதாவது லோன் கேட்டாலே அந்த மணி லேண்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நீ பாண்டில் சைன் பண்ணு பாண்டில் வந்து கை நாட்டுவே அப்போ தான் நாங்கள் வந்து பா வந்து லோன் தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய இடத்துல டிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ விவசாயிகளால் வெறும் அந்த பாண்ட் இல்லாமல் வெறும் லோன் மட்டும் வாங்கிட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனும் வருது அதனால இந்த விவசாயிகள் வந்து இந்த பாண்ட் விஷயத்தில் நிறைய வந்து ஏமாற ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வேற சாய்ஸ்மே கிடையாது ஏன்னா அவங்க லோன் வாங்கணும் ஏன்னா அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து அந்த லோன் வேணும் அந்த பணம் இல்லாமல் இது பண்ணுறாங்க ஸோ இதை வந்து இந்த மணி லேண்டர்ஸ் வந்து ஈஸியாக இந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விவசாயில விவசாயியால் வந்து கடன் கட்ட முடியலனா என்ன ஆகுது அப்படின்னா அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் அவரோட லேண்டு அவரோட அந்த அனிமல்ஸ் எல்லாமே அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற அந்த மாடு எல்லாத்தையும் வந்து மணி லேண்டர்ஸ் கிட்டே வந்து கொடுக்க வேண்டியதாக போயிடுது அதுக்கப்புறமும் அவங்க சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் திருப்பி விவசாயம் தானே பண்ணுவாங்க அப்படி அவங்க விவசாயம் பண்ணும்போது அவங்க சொந்த நிலத்தையே வந்து ரெண்டு எடுத்து அவங்களோட சொந்த அனிமலையே வந்து அந்த மணி லேண்டர்ஸ் கிட்ட வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து தான் வந்து அந்த விவசாயம் அப்படின்றத வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து அந்த கடன்ற அந்த சுமையில வந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா இது சரிப்பட்டு வராது நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட்டுக்கு போவாங்க அதுவும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வந்து கடைசியா வந்து அந்த மணி லெண்டர்ஸ் கூட வந்து அந்த ரையோட் அப்படின்றது அதாவது அந்த கலவரம் அப்படின்றத வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க ரிவோல்ட் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க எப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து அவ அந்த மர்ச்சன்ஸ் இருக்கிற இடத்துக்கே போகிறது அதாவது அந்த மணி லேண்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அவங்களோட வீடுகளை அடித்து நாசம் பண்ணுறது அந்த பாண்டை வந்து புடிஞ்சி எரியிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாண்டு வந்து அவங்கள ரொம்ப கடன் சமையல வந்து இறக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதனால் அந்த பாண்டெல்லாம் வந்து எரிக்கிறது இந்த மாதிரியான போராட்டத்தில் வந்து அந்த விவசாயிகள் வந்து ஈடுபட்டுட்டாங்க സോ ഡെക് ഡ്രൈവ് കമ്മീഷൻ നെക്സ്റ്റ് ഇത് എന്നാ ஆக்சுவலி இந்த மாதிரி கலவரம் ஃபஸ்ட்டு நடக்கும்போது பாம்பே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க ஏதோ வந்து அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு இருக்காங்க சாதாரண ஒரு கலவரம் தான் அறுத்துருப்பாங்க பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சீரியஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ரிவோல்ட் வந்து நடந்திருக்கும் அந்த மாதிரி எங்கே இந்த பிரச்சனை போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு வந்து சில கமிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க அந்த கமிஷன் வந்து எயிட்டீன் செவன்டி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அவங்களோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க இவங்க இந்த பிரிட்டோ இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சோர்ஸஸ்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே பாம்பேல இருக்கக்கூடிய ட்ரயோட்ஸ் ஷாலு கார்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஐ விட்னஸஸ் நிறைய பேர் இருப்பாங்களே அவங்க கலெக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த ரிப்போர்ட் அப்படின்றத வந்து கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணி தான் வந்து அந்த ரிப்போர்ட் அப்படின்றத வந்து சப்மிட் பண்ணுறாங்க அந்த அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைன்றது விவசாயிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்குமானது அல்ல அவங்களுக்கு வந்து நம்ம கூட பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களுக்கும் மணி லெண்டர்ஸுக்கும் தான் பிரச்சனை ஆக்சுவலி வந்து விவசாயிகள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க தான் ஆனால் எதுக்காக அப்படின்னா அந்த மணி லெண்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக வந்து பணம் இந்த மாதிரி வாங்கிடுறாங்க வாங்கிட்டே வந்து ஏமாத்துறாங்க அதனால அந்த மணி லெண்டர்ஸை வந்து அவங்க வந்து மணி லேண்டர் மேலே வந்து கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து அடித்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரிமோட்டை ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க இதுக்கான இன்னும் சில காரணங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ரெவன்யூ டிமாண்டு காட்டன் பூம் வந்து மேலே வரும்போது வந்து காசு கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து கீழே வரும்போது வந்து காசு கொடுக்காமல் போனது அந்த காசு லோன்ஸை வச்சுட்டு அவங்கள நிறைய ஏமாத்தினது இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் வந்து இந்த கலவரம் வந்து வந்தது மெயினாக அவங்களோட கோவம் வந்து கவர்மெண்ட் மேலே இல்லை மணி லெண்டர்ஸ் மேலே தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோட இந்த லெசனும் வந்து முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இதுக்கப்புறமா நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான எம்சிக்யூ சீரிஸும் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற வந்த மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்சால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எழுதுகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ